கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா செய்திகள். இந்த வாரமும் சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில் தமிழ் சினிமாவில் கடந்த சில தினங்களில் நடந்த பட பூஜைகள், பத்திரிகையாளர் சந்திப்பு, இசை வெளியீட்டு விழா, ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாத்தையும் காட்சிகளாக பார்த்து ரசிக்கலாம். உழைக்கும் மக்கள் தெருக்களில் ஓய்வு நேரத்தில் நடத்தி வந்த தெருக்கூத்த சிலர் தெருவில் இறங்க முடியாமல் மேடைகள் அமைத்து மேடை நாடகங்கள் நடத்தி அதிலிருந்து சினிமாவை கண்டெடுத்தாங்க. எம்ஜிஆர் சிவாஜி காலத்திலிருந்தே ஷேக்ஸ்பியரின் நாடகங்களை சினிமாவா எடுக்க தொடங்கிட்டாங்க. இயக்குனர் அனீஸ் ஷேக்ஸ்பியரின் மெஹபத் என்ற நாடகத்தை பகைவனுக்கும் அருள்பாயின்ற பெயர்ல படமா எடுக்க போறாரு. இந்த படத்திலையும் ஹீரோவா ஜெய் நடிக்க வாய்ப்புகள் இருக்கான். நடிகர் விஜய், இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் மீண்டும் இணைறாங்க. அட்லி படத்தில் நடித்து கொண்டிருக்கும் பொழுது விஜய் எஸ் தானு தயாரிப்பில் இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்திலையும் நடிக்க போறாரு. இந்த படத்துக்கு நாற்காலின்னு பெயர் வச்சிருக்காங்க. இந்த கதையை ரஜினிக்கும் பொருந்துற மாதிரி மாற்றி அமைக்க தயாரா இருக்காராம் ஏஆர் முருகதாஸ். எப்போலாம் விஜய் பற்றிய செய்திகள் வருதோ அப்போலாம் அஜித் பற்றிய செய்திகளும் வரும். எப்போல்லாம் அஜித் பற்றிய செய்திகள் வருதோ அப்போல்லாம் விஜய் பற்றிய செய்திகளும் வரும். இப்போ அஜித் பற்றிய செய்திகளை பார்ப்போம். விஸ்வாசம் படத்துல அஜித்துடைய டான்ஸ் புதுமையாகவும் வேகமாகவும் இருக்கும்னு சொல்றாங்க அந்த பாடலுடைய டான்ஸ் டைரக்டர் பிருந்தா. லட்டு குணமா சொல்லணும் இந்த படத்தின் பூஜையை பார்க்கலாம். மறைந்த இயக்குனர் கே பாலச்சந்தர் அவர்களிடம் எடிட்டராக பணிபுரிந்த வஜ்ரவேல் இந்த படத்தை இயக்குறாரு. குணா பாபு ஹீரோவா நடிக்கிறாரு. சிங்கிள் பேரண்ட், தன்னுடைய இரண்டு குழந்தைகளை வளர்க்கறது தான் இந்த படத்துடைய கதை. பேர் வஜ்ரவேல் ஆனந்த். நான் கேபி சார்ட்ட 20 இயர்ஸாக எடிட்டிங்கில் இருந்தேன். இப்போ எனக்கு இந்த வாய்ப்பு வந்திருக்கு. லட்டுங்கிற படத்தையே நான் டைரக்ட் பண்ண போகிறேன். ப்ரொடியூசர் நேம் வந்து ராதாகிருஷ்ணன். அவர் வந்து திருவனந்தபுரத்துலேருந்து வந்திருக்காரு. இந்த கதையை சொல்லப்போனால் அன்பாக சொல்லணும். குழந்தைங்களுக்கு ஒரு விஷயத்தை அன்பாக சொல்லணும். அதை பேஸ் பண்ணி தான் இந்த கதையை நாங்கள் பண்ணியிருக்கோம். என் பேர் ராதாகிருஷ்ணன், ஃப்ரம் ட்ரிவாண்ட்ரம். இந்த படத்தை பற்றி பேசும்போது இந்த குழந்தைகளுக்கும் சமூகத்தில் எல்லாருக்கும் குணப்பிரதமான ஒரு படம் செயல்றது நல்லா படம் வருதுன்னு நினைக்கிறேன். நான் ஸ்வேதா பேசுகிறேன். லட்டு என்னோடய ஃபர்ஸ்ட் படம். வஜ்ரவேல் ஆனந்த் சார் கூட நடிக்கிறதுக்கு, அவரோட படத்தில் ஒரு சான்ஸ் கிடச்சதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். என் பேர் கே ரிஷால் சாய், மியூசிக் டைரக்டர். இதில் 4 பாடல் பண்ணியிருக்கேன். கருப்பன் எழுதியிருக்காங்க, சாய்ராம் எழுதியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நான் காந்தி கணக்குன்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க. சண்டி முனினு ஒரு படம் போயிட்டு இருக்கு. யோகி பாபு ஆரம்பத்தில் ஒரு நாளைக்கு 1 லட்சம் 2 லட்சம்னு வாங்கிட்டு இருந்தாரு. ஆனால் இப்போ ஒரு நாளைக்கு 4 லட்சம், அதாவது 20 நாட்களுக்கு 80 லட்சம் வாங்குறாருன்னு சொல்றாங்க. இவருடைய வளர்ச்சியை வாழ்த்துவோம். கதாபாத்திரத்துக்காக தன் உடம்பையே மாற்றி அமைக்கும் விக்ரம் மகாவீர் கர்ணன் படத்திற்காக தன் உடலை மாற்றி அமைச்சிட்டு இருக்காராம். பெட்டிக்கடை எல்லாருக்கும் பரிச்சயமான பெயர். இந்த படத்தை இயக்கியிருக்காரு இசக்கி காரவண்ணன். இப்படத்தின் இசை வெளியீட்டு விழா பாரதி ராஜா அவர்களின் வாழ்த்துக்களோடு நடந்தது. என்னுடைய மன்வாசன படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. பரவாயில்லையே, கலாச்சாரத்தை கட்டி கேட்கறதுக்கு ஒருத்தர் இருக்கானே. அப்புறம் தான் விசாரித்தேன் யார் என்னன்னு. அது இருந்த மெசேஜ் தான் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சமூக பொறுப்பு வேணும், பயம் இருக்கக்கூடாது. ஒரு கருத்தை சொல்லும் பொழுது பயந்தோம்னா கஷ்டம். இதில் பெட்டிக்கடை வித்தவுட் ஜிஎஸ்டின்னு போட்டு எனக்கு பெட்டிக்கடைனா எனக்கு இந்த குருமாவுக்கு நான் பெட்டிக்கடை வச்சு கொடுத்துருப்பேன். 16 இல்லை, முழு படம் பார்த்த திருப்தி எனக்கு இந்த சாங்லேயும் சில சீன்கள்லையும் இருந்தது. படம் இந்த மண்ணுக்கான படமாக இருக்கும். ஒரு பெரிய கார்பரேட் நிறுவனத்தை எதிர்த்து ஒரு சின்ன கிராமம் என்ன பண்ண முடியுமோ, அதே மாதிரி ஒரு சின்ன இயக்குனராக நான் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்கிறேன். நல்ல அனுபவம், ஒரு நல்ல விஷயம், நம்ம கடந்து போன விஷயம், நம்ம நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போகிற விஷயம், இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்காரு. இதெல்லாம் எங்கெங்கே அடிக்கும், யார் யாரை பாதிக்கும், அடுத்த தலைமுறை என்ன ஆகும் அப்படின்றத பேசுகிற ஒரு சினிமா ரொம்ப நல்லா வந்திருக்கு. படத்தை ஆரம்பிக்கும் போது இயக்குனர் வந்து என்கிட்ட சொன்னது வந்து, ரொம்ப மாடர்னாக இங்கே எதுவும் இது பண்ணாமல் இந்த மண்ணோட இசையை தரணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. அதனால் நிறைய லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு கொட்டாங்குச்சி, அது எல்லாமே தேடி தேடி பார்த்து அதை யூஸ் பண்ணோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நம்மளோட மண்ணோட இசையை இந்த படத்து மூலயமா நான் தர்றது. ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த படம். நான் வர்ஷா,
சாந்தினி அப்புறம் சமுத்திரகனி சார் மற்றும் பல நடிச்சிருக்காங்க. மரியாமன் அவர் வந்து இசையமைச்சிருக்காரு. ஒரு நல்ல மெசேஜ் இந்த படத்தில் சொல்லியிருக்கோம். தனித்தமிழ் நடையில் 27 சொற்களப்பில் நீக்கி பிறமொழி சொற்கள் இருக்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருப்பவன் எனக்கும் வாய்ப்பை கொடுத்து இதில் அறிமுகப்படுத்தியிருக்கிறார். ஒரு பாட்டு என்றாலும் அது எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. இயக்குனர் எஸ் எஸ் ராஜமௌலி இயக்கிக் கொண்டிருக்கும் ராம ராவண ராஜ்யம் படத்தில் கீர்த்தி சுரேஷ் சீதையா நடிச்சுட்டு வராங்க. என்னுடைய பேர் சதீஷ் கர்ணா. டைம் இல்லைன்ற ஒரு படத்தை வந்து எடுத்திருக்கோம். அந்த படத்தோட இயக்குனர் நான். மனு பார்த்திபன் வந்து இந்த படத்தில் வந்து லீட் ரோல் பண்ணியிருக்காரு. அண்ட் மோனிகா சின்னக்கோட்டில் வந்து ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. டைம் இல்லைன்ற படத்தை வந்து பைலட்டாக வந்து இதுக்கு முன்னாடி எடுத்து பார்த்துருக்கோம். 2 hours பைலட் பண்ணி பார்த்தோம். ஹவ் இட்ஸ் ஒர்க்ஸ், எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணாங்க. ஸோ ரிவ்யூஸ் எடுத்தோம். ரிவ்யூஸ் எடுத்ததில் 80% ஆஃப் ஆடியன்ஸ் வந்துக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்து தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருமே கொடுத்துருந்தாங்க. அந்த சேம் டைம் க்ரௌட் ஃபண்டிங்கும் புஷ் பண்ணோம். இப்போ 2 hours எடுத்து ஒர்க் அவுட் ஆகுனா எதுக்கு நம்ம க்ரௌட் ஃபண்டிங்கில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்தது. க்ரௌட் ஃபண்டிங் பார்த்தோம். க்ரௌட் ஃபண்டிங்கு சப்போர்ட் பண்ணாங்க பீப்புள். ஸோ அப்படி இந்த படம் உருவாக்கப்பட்டது. என்னோடய பேர் மனு பார்த்திபன். டைம் இல்லைன்ற படத்தில் நான் வந்து ஒரு லீட் ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ டைம் இல்லை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஜமாவே நிறைய பேர் டைம் இல்லை, அதுக்கு டைம் இல்லை, ஜிம்முக்கு போகிறதுக்கு டைம் இல்லை, இல்லை பேரண்ட்ஸ் கூட நல்லா ஸ்பீடாக பேசுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு எல்லோரும் ஒரு ரீசன் சொல்கிறோம், டைம் இல்லைன்ற ஒரு ரீசனு. ஸோ ஆக்சுவலி நிஜமாவே நமக்கு ஒரு டைம் இல்லாமல் ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் ஆச்சுன்னா நம்ம வந்து லைஃப்பை எப்படி ஃபேஸ் பண்ணுவோன்றது அந்த படத்தோட சின்ன ஒன்லைன். ஹாய், என் பேர் வந்து மோனிகிருஷ்ண கோட்லா. அண்ட் டைம் இல்லை படத்தில் வந்து ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். ஸோ என் கேரக்டர் வந்து 2 variations ப்ளே பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். ஒரு ஸ்கூல் கேர்ள் கேரக்டர் அஸ் வெல் ஆஸ் அன் ஐ ஃபுல்லி க்ரோன் ஐடி கேர்ள். ஸோ படம் வந்து இட்ஸ் பேசிக் கான்செப்ட். 30 days ஒருத்தங்க சாக போகிறாங்க, அதில் என்ன நடக்கும், என்னென்ன ப்ளே தான் கதை. அண்ட் இட்ஸ் ஃபுல் என்டர்டெய்னிங் ஃபிலிம். என்னோட பேர் எல்ஜி பாலா. டைம் இல்லை மூவியோட மியூசிக் டைரக்டர். இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது அப்படின்னு பாட் ஃபஸ்ட்டு படத்தோட பேர் அப்படி வச்சதுனால இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது அப்படின்ற ஒரு பாட்டுமே டைட்டில் சாங்காக இருக்குது. இப்போது டைம் இல்லை இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, அதுதான் படத்தோட பேர். படத்தில் 6 songs இருக்குது. 6 songs டிஃப்ரெண்டான ஜேர்னஸ் தான். ஒரு வெஸ்டர்ன் ஹிப்ஹாப் சாங் இருக்குது, மெலடி சாங் இருக்குது, பேத்தாஸ் இருக்குது, ஒரு ஃபோக் சாங் இருக்குது, அண்டு ஒரு ராக் மெலடி சாங்கும் இருக்குது. ஸோ எல்லாமே டிஃப்ரெண்ட் ஜேர்னஸ் தான். என் பேர் சுப்பிரமணி. ஆல்ரெடி நான் முண்டாசுப்பட்டி படத்தில் சாமியாராக நடிச்சிருக்கேன். எவ்வளோ படம் நடிச்சிருக்கேன், ஆனால் முண்டாசுப்பட்டி படம் மாதிரி ஒரு படம் அமையும்னு நான் காத்திருந்தேன். இந்த டைம் இல்லை படத்தில் நடிச்சிருக்கிறத ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறேன். ஏன்னா அவர் வெகுளித்தனமான ஒரு அப்பா கேரக்டர். மனைவி மீது எந்த அளவுக்கு அஃபெக்ஷன், மனைவிக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அந்த அப்பா எப்படி தேம்பி எழுவுறாரு, என்னோடய பையன் தான் அந்த படத்தினோட ஹீரோ மதன், அவன் எப்படி பேலன்ஸ் பண்ண போகிறான் அப்படிங்கிற ஒரு ஒரு வெயிட்டான கான்செப்டை அந்த இயக்குனர் வந்து படம் பண்ணியிருக்காரு. என்னோடய பேர் கதிர். என்னை நிறைய காமெடி ஷோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. டைம் இல்லை இந்த படத்தில் வந்து நான் வந்து த்ரூ அவுட்டாக வந்து ஒரு கேரக்டர் காமெடியனாக பண்ணியிருக்கேன். என்னடா காமெடியன்னு சொல்லாமல் கேரக்டர் காமெடியன்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? அது வேறு ஒன்றும் இல்லைங்க. அதாவது வந்து ஒரு ஃப்ரெண்ட் ரோல் வந்து கவுண்டர் கொடுத்துட்டு போகிற மாதிரி அந்த மாதிரி கேரக்டர் இல்லாமல் இந்த படம் ஒரு கேரக்டராக அந்த ஹீரோ கூட ட்ராவல் ஆகும். அவருடைய லைஃப்பில் நடக்கிற எல்லா விஷயத்துலையும் இந்த கேரக்டர் இருக்கும். ராஜசேகர் இயக்கத்தில் ஜீவா அருள்நிதி ஹீரோக்களாக நடிக்க ஹீரோயினாக நடிக்கிறாங்க மஞ்சிமா மோகன். இந்த படத்தை தயாரிக்கிறாரு ஜீவாவின் அண்ணன் ஜித்தன் ரமேஷ். தவம் ஆசிப் ஃபிலிம் இன்டர்நேஷனல் தயாரிப்பில் ஆர் விஜயானந்த், ஏஆர் சூரியன் இயக்கியிருக்காங்க. வசி, பூஜா மற்றும் பல புதுமுகங்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழாவை பார்க்கலாம். இந்த படத்தை ரெண்டு பேரும் சேர்ந்து இயக்கியிருக்கோம். என் பேர் விஜயானந்த், இன்னொரு என்னுடைய நண்பர் வந்து ஏஆர் சூரியன். ரெண்டு பேரும் இந்த படத்தை இயக்கியிருக்கோம். இது வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு காதல் கதை. இந்த படத்துடைய பாடல்கள் வந்து ஸ்ரீகாந்த் தேவா இந்த படத்தில் வந்து அருமையாக 6 பாடல்களை இசையமைச்சிருக்காரு. இந்த படத்தில் தேன்மொழின்னு நாங்கள் வந்து போஸ்டர்ஸில் போட்டிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி தேன்மொழி பாடல்களில் 6 பாடல்களை அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் கொடுத்துருக்காங்க. நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணிவிடுற 2வது திரைப்படம் இது. கிளைமேக்ஸில் வந்து தேவா சார் வந்து ஒரு பாட்டு பாடியிருக்காரு, அது மிகப்பெரிய பலமாக இருக்கும் படத்துக்கு. மற்றபடி முழுக்க முழுக்க ஆக்ஷன் கலந்த ஒரு திரைப்படம் அது. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு லவ் அண்ட் விவசாயிகளை பற்றி ஒரு அழகான மெசேஜ். ஸோ இந்த படத்தில் நம்ம ஹீரோ வசி சார் ரொம்ப அதாவது அற்புதமாக பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவரோட முதல் படம் இது. ஸோ இந்த படத்தில் வந்து ஒரு சென்டிமெண்ட்டாக இருக்கட்டும், ஆக்ஷனாக இருக்கட்டும், காமெடியாக இருக்கட்டும், முக்கியமாக டான்ஸாக இருக்கட்டும், ரொமான்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு வசி. தவம் அப்படின்ற படத்தில் ஹீரோவாக பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஒரு அழகான ஒரு லவ் சப்ஜெக்ட் அண்ட் தென் வந்து ஒரு விவசாயத்தை பற்றின ஒரு அழகான கருத்தை வந்து விவசாயம் எவ்வளோக்கு முக்கியம் இன்றைக்கு உள்ள காலகட்டத்துக்கு அப்படின்ற விஷயத்த அழகாக எடுத்து சொல்லியிருக்காங்க. ஒரு கமர்ஷியலாக எல்லா விஷயமும் நல்லா ஆப்டாக இருக்குது.
என்னோட பேர் பூஜஸ்ரீ. 5 சாங் இருக்கோ படத்துல, எல்லா சாங்கும் கூட ரொம்ப நல்லா வந்திருக்கும். டபிள்யூ மூவில ரொம்ப அழகான கேரக்டர் கொடுத்தா விஜயானந்த் சார்க்கு ரொம்ப நன்றி சொல்லுவேன். என்னோட பெயர் கருங்குயில் ஜேம்ஸ். இந்த பாடல் பாடுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா சார் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் உள்ள 5 பாடல்களுமே நம்ம பார்த்தது போல் தேன்மலை அப்படிங்கிற அருமையான பாடல்கள். தேவா சார் ஒரு பாடல் பாடியிருக்காரு. இந்த படத்தில் நான் ஒரு நல்ல வேஷத்தில் நடிச்சிருக்கேன். இந்த நேரத்தில் இயக்குநருக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். சூரியன் ஆனந்த் ரெண்டு பேரும் சேர்ந்து இயக்கியிருக்காங்க. வசந்தபாலன் இயக்கத்தில் ஜெயில் படத்தில் ஹீரோவாக நடித்து இசையமைச்சிருக்காரு ஜி வி பிரகாஷ்குமார். இந்த படத்தின் ஒரு பாடலுக்கு அதித்தி ராவர் பாட வச்சிருக்காராம். இன்றைக்கு சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில் வந்த எல்லா சுவாரஸ்யமான செய்திகளையும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் சுமை.